எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நடந்து முடிஞ்ச சென்னை எஃப்சி வெர்சஸ் ஹைதராபாத் எஃப்சி அந்த மேட்சோடைய ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸாக இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் லைனப்புங்க. ஸ்டார்டிங் லைனப்பை பார்த்த உடனே சென்னையில் வந்து ஃபுட்பால் கேம் ஆடுறாங்களா இல்லை குரூப்பில் டூப் ஆடுறாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா தீபக் தாங்கரி வந்து இன்னஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டர் பேக்காக ஆடிட்டுருக்காரு. ஆனால் ஜெர்மன் ப்ரீத் எதுக்கு உள்ளே வந்தார், ஜெர்மன் ப்ரீத்துக்கு பதிலாக ஏன் எட்வின் இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் பதில் கிடச்சிது. செகண்ட் ஹாஃபில் எட்வின் வந்தார். ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் சென்னையன் வந்து அவங்க இது வரைக்கும் ஆன ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இதுதான் மோசமான ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். இஸ்மாவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும், அதை அந்த பாலை நிறுத்தி ஒரு டச் பண்ணி ரெண்டாவது டச்சில் கூட ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட் டச்லேயே நான் பெரிய ஃபினிஷர் அப்படின்னு காட்ட போய் அது ஒன்றும் வேலைக்காகல. ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க ஒரு அருமையான கோல் அவங்க வந்து கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. தாங்கிரி அவங்க பிளேஸ் தான் வந்து ஒரு வீக் லிங்காக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஃப்ரான்ஸ் ஆண்டர்ஸாக பூந்து ஒரு கோல், அவ்வளோதான் ஃபஸ்ட் ஹாஃப் ஓவர். ஃபஸ்ட் ஹாஃபில் வேறு எதுவுமே நடக்கலை, வேறு எதை பற்றியும் பேசவும் முடியாது. ஹைதராபாத் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா 4-1 அப்படின்னு சென்னையின் ஹைதராபாத்து தோத்த கேமில் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் அளவுக்கு அவங்க ஆடலை. அவங்க ஒரு மாதிரி ஸ்டெடியாக தான் போனாங்க, பட் சென்னை மோசமான ஆட்டம் ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் தாங்க இந்த ஸ்கிரிப்டே இருந்தது. அதாவது செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு சப்ஸ்டியூஷன் பண்ணார், ஃபட்டுல்லோவையும் எட்வினியும் உள்ளே கொண்டு வந்தார். ரொம்ப ரசித்தேன் ஆக்சுவலாக, இந்த சப்ஸ்டியூஷன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நிறைய நம்பிக்கையோடு இருந்தது. அதே மாதிரியே அந்த ஒரு ஒரே ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுத்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் நம்ம எலிசாவியா. ஸோ இஸ்மா கொடுத்த ஒரு பாலை எப்படியாவது கோலுக்கு போய்டுன்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த போஸ்ட்டில் போட்டு வெளியே வந்துருச்சு. ஐயோ ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது ஃபட்டுல்லோ, அதுக்கப்புறம் எட்வின், அதுக்கப்புறம் ரஹீம் அலி, ஐயோ அந்த பால்லாம் ஒரு அருமையான கிராஸ். அந்த இடத்துல நீங்கள் அந்த பாலை வந்து நெட்டுக்கு தள்ளுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்வர்டாவோ ஒரு ஸ்ட்ரைக்கராகவோ எதுவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஒரு காலை இப்படி காட்டினாலே அந்த பால் உள்ளே ஓடிடும். அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் அந்த கூட சென்னையினால் யூட்டிலைஸ் பண்ண முடியலை அப்படிங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஃபேன்ஸுக்கு வந்து எவ்வளோ டிசப்பாயிண்டாக இருக்கும்னு சத்தியமாக வார்த்தையால் சொல்ல முடியாது. சென்னை ஏன் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணலைன்னா, ஒரு டீமுக்கு வந்து நீங்கள் என்ன தான் இதாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா அவங்களால எதையுமே சாதிக்க முடியாது. அதுக்கு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சென்னையை வச்சே சொல்கிறேன். நம்ம ஜான் பெக்ரியோட செகண்ட் சீசன் இதே மாதிரி தான் அந்த சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே பண்ணியிருந்தோம். அந்த டீமில் சுத்தமாக கான்ஃபிடென்ட் இல்லை, அப்போ சென்னை இதே மாதிரி தான் ஆனாங்க. ஸோ அந்த சென்னையின் இப்போ மறுபடி ரிவெஞ்ச் எடுத்து வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி கோச்சை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருந்தது. காலையில் குவாரண்டைன் முடித்த ஒரு 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 வேறு லெவல் பிளேயரை நீங்கள் மேட்ச் டேக்கு கொண்டு வராமல் சப்பில் கூட வைக்காமல் ஸ்டேடியத்துக்கே வலிச்சுன்னு வராமல் நீங்கள் ஹோட்டல்லே விட்டு வந்திருக்கீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் லான்சர் அட்டை சைன் பண்ணி 14 நாள் குவாரண்டைனை முடித்து? எனக்கு ஒன்றும் புரியலை. இது எங்கே உங்கள் டாக்டிக்ஸ், உங்கள் கேம் பிளான் எனக்கு எதுவுமே புரியலை. யாரோ தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். சுத்தமாக புரியலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் அந்த மனுஷன் செகண்ட் ஹாஃபில் இறக்கியிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். அதுவும் நம்ம கிரியேட் பண்ண சான்சஸ்க்கு எட்வின் ஆனதும் ஃபட்டுல் ஆனதும் செர்ரி இந்த மாதிரி எல்லோரும் உயிரை கொடுத்து ஆனாங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ட்ரா கிடச்சிடாதா, எப்படியாவது ஒரு கோலோடு அடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்தில் ஆடிட்டு இருக்கும்போது லான்சராட்டே வந்திருந்தால் அந்த மனுஷன் இப்போ தான் இறங்கியிருக்காரு. ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஷாட் அவருக்கு இருந்திருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அவருக்கு. ஸோ அவர் கோல் அடித்தா டீமே கான்ஃபிடென்ட் ஆகும், அந்த மேட்ச் ஒரு டேர்ன் அரவுண்ட் ஆகியிருக்கலாம். ஆனால் லான்சராட்டேவை ஹோட்டலே விட்டு வந்தாங்களே சென்னை எஃப்சி. இது யாரோட முடிவு, கோச்சோட முடிவா என்னன்னு தெரில. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்யூட் ஃபேன்ஸ் சார்பாக. நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. பிளே ஆஃப்ஸ் போகணும், வாழ்வா சாவா கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சைன் பண்ண பிளேயரை, அதுவும் காலையில் குவாரண்டைன் முடித்த பிளேயரை நீங்கள் விட்டு வரீங்கன்னா சத்தியமாக நீங்கள் வேறு லெவலுங்க. இதெல்லாம் பண்ணாத கோச்சை பார்க்கும்போது எல்லா ஃபேனுக்கும் நிச்சயமாக கேம் அப்போது ஒரு செம்ம கடுப்பாக இருக்கும், என்னடா இது அப்படின்னு. ஒரு சிலதெல்லாம் வீடியோவில் சொல்ல முடியாது, ஆனால் அந்த மாதிரி தான் இருந்தது. டோட்டலாக அதாங்க, இந்த சீசன் ஃபுல்லாக அப்படி தான் போயிட்டுருக்கு. தீபக் தாங்கிரி இந்த மேட்ச் என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லோ கார்டு வாங்கினார். ஃப்ரான்ஸ் ஆண்டர்ஸாக்கு ஒரு நல்ல கோல் ஒன்று அடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு, அதை ஒன்று சொல்லலாம். அது இல்லாமல் ஹைதராபாத் கொஞ்சம் நல்லாவே ஆடினாங்க. அந்த 4-1 ஜெயித்த அளவுக்கு ஆடல, பட் இன்றைக்கி கொஞ்சம் ஏதோ ஆடினாங்க. சென்னையோட ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஆடினாங்க, ஆனால் செகண்ட் ஹாஃப் சென்னை தான் டாமினேட் பண்ணாங்க. பாலை பிளாக் பண்ணாங்க, ஷாட்ஸ் எடுக்க முடியாமல் தடுத்தாங்க. பட் ஓகே, சீசன் அவ்வளோதான் போகும், அவ்வளோதான் இதோ இதோட ஓவர் அப்படின்னே நினச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு மேலே இருக்க ரெண்டு டீம்ஸும் பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காங்க, சென்னை 16 பாயிண்ட்டில் இருக்காங்க. அடுத்த 5 கேமும் ஜெயித்தா கூட சென்னையினால் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்க டீம்ஸ்
அவங்க ஜெயிக்க விடாமல் விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நியர்லி 99% இந்த சீசன் ஓவர் அப்படின்னு இந்த மேட்சை வச்சே சொல்லலாம். லான்சராட்டே அடுத்து என்ன ட்ரைனிங் வந்து என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் தெரியுது. எனக்கு கேட்டால் 99% ஓவர். அந்த ஒரு சான்ஸுங்கிறது அப்படி இப்படி 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 ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்து சென்னையின் பிளே ஆஃப் போனால் தான் உண்டு. இன்னொன்று வந்து எனக்கு இந்த மேட்ச் கடைசியில் கோச்சை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவருக்கு ஏன் வந்தோன்னு அவர் நினைக்கிறாரோ இல்லை ஏன் இங்கே வந்தோன்னு நினைச்சாரோ என்னவோ தெரில. ஆனால் அவர் அவ்வளோ சேடாக பார்க்கும்போது எல்லா ஃபேனுக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ நான் ஒரு கோச்சாக இருந்தால் இந்த நேரத்தில் எனக்கு இந்த டீம் வேணான்னு விட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா அவர் தான் டீமுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும், ஆனால் டீம் சுத்தமாக கான்ஃபிடென்ட் இல்லை. விஷால் கெய்த் அந்த செகண்ட் கோல் வந்து ஏன் ஒரு 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 ஹேண்டோட ஏன் போனார், ரெண்டு ஹேண்டோட போயிருந்தால் மேபி தடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. டிஃபென்ஸும் இன்றைக்கி சரியாக இல்லை, மிட்ஃபீல்டு சுத்தம் மோசம். செகண்ட் ஹாஃபில் எந்த குறையும் இல்லைங்க, நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியலை. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீமில் யார்ட்டையும் கான்ஃபிடென்ட் இல்லை, ஒரே வார்த்தை. அது இல்லாமல் இஸ்மா வந்து இந்த பெனல்டி கோல்ஸ் அது மட்டும்தாங்க அவர் வந்து கிங்காக அடிக்கிறாரு. மற்றபடி ஓப்பன் பிளேயிலேருந்து அடிக்கிறதோ அது அவருக்கு செட் ஆகலை. யாக்குப்பை போயிட்டு நீங்கள் 81வது நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்குனீங்கன்னா அப்புறம் யாக்குப்புக்கு என்ன மரியாதை? ரஹீமாலே வந்து ஸ்டார்டிங்லேருந்து விட்டுன்னு வந்து அந்த பையனால் யங்ஸ்டர் டீமே ப்ரெஷரில் இருக்குது, டீமே கோல் ஸ்கோர் பண்ணாத போது அந்த பையனை நீங்கள் ஒரு ஃபார்வர்டாக போட்டு ஆடும்போது அந்த பையனுக்கும் ப்ரெஷர், நம்மளும் கோல் ஸ்கோர் பண்ணணும், நம்மளால தான் டீம் ப்ரெஷர் ஆகுதுன்னு. ஸோ ஒட்டு மொத்தமாக இங்கே டாக்டிக்ஸே கொலாப்ஸ் ஆகுது. தாப்பாவை ஏன் இறக்கலை, இன்னும் இன்ஜுரி ஏன் சரியாகலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. கோச் தயவுசெய்து நீங்களாகவே பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ஸோ நான் வேணாம்ப்பா, எனக்கு இந்த கிளப் வேணான்னு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் பேரோது இந்தியாவில் ஓகே ஷபாலாஸ்னு ஒரு கோச் இருந்தார் அப்படின்னு நல்லதாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ அவர் ஃபேஸை பார்க்கும்போது ஒரு யாருக்காக இருந்தாலும் அவ்வளோ கஷ்டமாக இருந்து. ஸோ பார்ப்போம் அடுத்த கேம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத.